ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சொந்தமாக எல்லா நியூஸும் உடனே உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு போட போகிறோம். அதே மாதிரி உங்களோட காலேஜ் அட்மிஷன் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டுருக்கோம். விஜே அலாட்ஸ் அப்படிங்கிற சேனல், விஜே அலாட்ஸ் அப்படிங்கிற சேனல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்மளோட காலேஜ் சம்மந்தமான அட்மிஷன் சம்மந்தமாக வீடியோ நம்ம வந்து நிறைய போட்டிருக்கோம். நிறைய காலேஜஸில் அட்மிஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க, கண்டிப்பாக அதை பாருங்கள். சப்போஸ் நீங்கள் பார்க்கலன்னா மேலே உங்களுக்கு கை கால் அந்த லிங்க் கொடுக்குறேன், அதை பாருங்கள். அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அந்த சேனலில் நிறைய புது புது விஷயம்லாம் நம்ம வரக்கூடிய நாட்களில் நிறைய விஷயம் நம்ம போட போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறதுக்கு தகுந்தபடியான ஜாப் வந்து எந்தெந்த ஜாப் இருக்குது அப்படிங்கிற எல்லா வீடியோவும் அதில் தான் வரப்போகுது. அதனால் அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன ஒரு அறிவுரை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாமே என்னோட சப்ஸ்கிரைபர், நீங்கள் எல்லாமே என்னோட ஃபேமிலி அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோ நான் பேசுகிறேன், சரியா? இதுல நீங்க நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்கலாம். அதாவது என்னன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் வேவ், அதாவது இந்த கொரோனா செகண்ட் வேவ் பாத்தீங்கன்னா, அதாவது என்ன சொல்றது, கட்டுக்கடங்காத வகையில் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா பரவிட்டு இருக்கு, சரியா? அதாவது இந்தியா ஃபுல்லா லாக்டவுன் போட என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம், சரியா? ஏன்னா எக்கனாமிக் வந்து இந்தியாவோட எக்கனாமி ஏற்கனவே என்ன ஆயிட்டுனா ரொம்ப டவுன்ல போயிட்டு இருக்கு. அது அப்படிங்கறதுனால நம்ம என்ன பண்ண முடியாது, லாக்டவுன் போட முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா சொல்லிட்டாங்க. அதனால ஒவ்வொரு மாநிலத்துல கையில என்ன பண்ணா கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க லாக்டவுன் போடுங்க இல்லாட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட் கையில கொடுத்துட்டாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நம்மளோட நம்மளே கையை மீறி என்ன ஆயிட்டு இருக்கு, நிலைமை போயிட்டு இருக்கு. நீங்களே பாக்கலாம், ஒவ்வொரு நாள் வீடியோல நீங்க பாக்கலாம், நியூஸ்ல பாக்கலாம். அதாவது என்ன பண்றாங்கன்னா மெடிக்கல்ல, அதாவது ஹாஸ்பிட்டல்ல இடம் இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எல்லா பக்கமும் ஆம்புலன்ஸ்லயே வச்சு சிகிச்சை கொடுக்குற அளவுக்கு எங்கேயுமே பெட் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா நினைமிருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் வேக்கும் செகண்ட் வேக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேல ஒரு மூணு நாள் நாலு நாள் ஃபீவர் இருக்கும், அப்புறம் தனிமைப்படுத்தி வச்சாங்கன்னா சரியாயிரும், சரியா? இப்ப என்ன ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அந்த மூச்சு திணறல் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் போயிட்டு தான் என்ன பண்றாங்க, எல்லா பேருமே கியூர் ஆகி வெளியே வராங்க மேக்ஸிமம், சரியா? ஏன்னா நமக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து வந்துருச்சு. நான் இதை வந்து எதுக்கு நான் வந்து உங்களுக்கு இந்த அட்வைஸ் நான் சொல்றேன்னா, உங்க வீட்லயும் பெரியவங்க இருப்பாங்க, உங்க வீட்லயும் வேலைக்கு போறவங்க இருப்பாங்க, தயவு செய்து ஒரு 15 நாள்ல இருந்து ஒரு 20 நாள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா யாரையுமே வெளியே போக வேணாம்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த லாக்டவுன் வந்து என்ன பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இல்லைன்னு உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் லிபரலா விட்டுட்டாங்க. அப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்க கையில நாங்க கொடுத்துட்டோம், அதாவது நீங்க வந்து உங்களுக்கு வந்து இன்கம் வந்து வயணும் அது ரொம்ப முக்கியம் தான், ஆனா உங்க கையில நாங்க கொடுத்துட்டோம், நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது உங்க நீங்க வந்து வீட்டுல இருக்கிறா தான் இருக்கலாம், இல்லாட்டி வேலைக்கு போறா தான் வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க, சரியா? ஏன்னா எதையுமே நம்ம கட்டுப்படுத்தவே முடியல. ஒரு பக்கம் நம்ம லாக்டவுன் போட்டு வீட்டுல உட்கார வச்சோம்னா என்ன பண்ண முடியல, ஏர்ன் பண்றதுக்கு அவங்களுக்கு மணி இல்ல, குடும்பத்தை ரன் பண்றதுக்கு பயங்கரமா கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் சூசைட் அட்டம் எல்லாம் பண்ணிருக்காங்க, நிறைய பேர் சூசைட் ஆகிட்டாங்க, அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். அதாவது கடன் சுமை அதிகமானனால என்ன பண்றாங்க, சூசைட் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியா தெரியும் நினைக்கிறேன். அதனால நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, உங்களோட பேரண்ட்ஸ்ல என்ன பண்ணுங்க, தயவுசெய்து ஒரு அறிவுரை நீங்க சொல்லுங்க. வேக்சின் வந்து என்ன பண்ண சொல்லுங்க, போட சொல்லுங்க, சரியா? கோவிஷீல்டு வேக்சின் வந்து என்ன பண்ணுங்க சொல்லுங்க, போட சொல்லுங்க. அப்படி போடலைன்னா வீட்டை விட்டு வெளியே போக வேணா ஒரு 10 நாள்ல இருந்து 15 நாள். ஏன்னா இந்த 10 நாள் வந்து ரொம்ப முக்கியமான நாட்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா நீங்களே நியூஸ்ல பாக்க போறீங்க, ரொம்ப ஹை பீக்ல என்ன பண்ண போது போகுது கொரோனா தமிழ்நாட்டுல. அதாவது பாத்தீங்கன்னா 292 பேர் என்ன பண்ணிருக்காங்க, இப்ப டெய்லியும் என்ன பண்ணிருக்காங்க, இறந்துட்டு இருக்காங்க. அதை தாண்டி என்ன பண்ண போது ரேஞ்ச் வந்து போகுது, நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா அந்த ஆக்சிஜன் பெட்டே இல்லாம இருக்கு, எல்லா பக்கமும் ஒரு பெட்ல 2 பேர் படுத்திருக்காங்க, 3 பேர் படுத்திருக்காங்க, இது எல்லாத்தையும் நீங்க பாத்துட்டு தான் இருக்கீங்க. அதனாலதான் நான் சொல்றேன், நம்மளோட ஸ்டூடெண்ட் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு நான் சொல்ற அறிவுரை என்னன்னா, உங்க பேரண்ட்ஸ் தயவுசெய்து நீங்க சொல்லுங்க, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தயவுசெய்து வெளியே போகாம இருங்க. அப்படி வெளியே போகணும்னு நினைச்சா நீங்க என்ன பண்ணுங்க, வேக்சினை போடுங்க. ஏன்னா நம்மளோட இந்தியா பாப்புலேஷன்ல, தமிழ்நாட்டோட பாப்புலேஷன்ல ஒரு 80% நம்ம வேக்சின் போட்டாதான் என்னன்னா நமக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி, ஒரு கூட்டான நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு என்ன ஆகணும், உருவாகும். அப்படி உருவானாதான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த கொரோனாவை என்ன பண்ண முடியும், தடுக்க முடியும். அதனால இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்க ரிலேட்டிவ்க்கு என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதை வந்து நான் என்ன பண்றேன், ஒரு அவேர்னஸா தான் நான் என்ன பண்றேன் உங்களுக்காக சொல்றேன். ஏன்னா எல்லா பேரும் சேஃபா இருக்கணும், அதுதான் நமக்கு முக்கியம். எல்லா பேருக்கும் மணி அவசியம் தான். ஒரு 10 நாள் மட்டும் என்ன பண்ண சொல்லுங்க, அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுங்க. இந்த 10 நாள் ரொம்ப முக்கியமான 10 நாள், நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப சிவியரான 10 நாள். யாருமே யாருக்குமே ஒரு கவலை இல்லாம இருக்காங்க. ஏன்னா நம்மளோட ரிலேட்டிவ் யாரும் பாதிக்கப்படல, நம்மளோட ரிலேட்டிவ் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்னா அமைதியா வீட்டுல இருப்போம். நம்மளோட ரிலேட்டிவ், நம்மளோட சொந்தக்காரவங்க, அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கவங்க யாராவது அதிகமா பாதிக்கப்பட்டிருந்தா உங்களுக்கு என்னன்னா அதோட அருமை தெரியும். அதனால நான் வந்து என்ன சொல்றேன்,
அதாவது அனுபவத்து மூலியமா நான் சொல்றேன், தயவு செய்து என்ன பண்ணுங்க, உங்க வீட்டுல கொஞ்சம் உங்க வீட்டுக்கு பேரண்ட்ஸ் நீங்க சொல்லுங்க வெளியே போவேணான்னு சொல்லுங்க, ஒரு 10 நாள் பொறுமையா காத்திருக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரீ ஆயிடலாம். இதை நீங்க சொல்லுங்க. இந்த வீடியோனால ஏதாவது உங்களுக்கு வந்து மனம் பாதிக்கப்பட்டிருந்துச்சு, மனம் பாதிக்கப்பட்டு நான் பேசியிருந்தா கொஞ்சம் நீங்க என்ன பண்ணுங்க, மன்னிச்சுருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து என்னன்னா ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு கொடுத்துருங்க அப்படி நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ யாருக்கு நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.